கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துதியின் ஆயுதம் நிகழ்ச்சி மூலமாய் தேவனை ஆராதிக்க முடிய வந்திருக்கிற அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவர் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது உங்க வாழ்க்கையில இல்லை அப்படின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது எல்லாம் நல்லதாவே நடக்கும் சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்தி என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சூழ்ந்தனே
இருளில் வாழ்ந்தனே பயத்தோடு இருந்தனே சோந்து போனேனே கலக்கத்தால் சூழ்ந்தனே பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க ஏசப்பா பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா சேர்ந்து சொல்வோம் இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா ஆமென் எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க அவரை போல யாரும் இல்ல உண்மையாகவே அவரை போல நம்மள யாரும் நேசிக்க முடியாது மனுஷ அன்பெல்லாம் ஒரு நாள் மாறிடும் பிரசங்கி புஸ்தகம் முழுவதும் நம்ம வாசிக்கிறோம் எல்லாம் மாயை எல்லாம் மாயைன்னு சொல்லப்பட்டிருக்கு சூரியனுக்கு கீழே நீ காண்கிற எல்லாம் மாயை அதெல்லாம் ஒரு நாள் மாறி போயிடும் ஆனால் ஒரு நாளும் மாறாதவர் அவர் மட்டுமே எல்லாம் இருக்கிற இடத்துல நல்ல சந்தோஷமா இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்த போறோம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் இயேசு ராஜனே உன் திவ்ய கிருபையால் பட்டு போன எங்க வாழ்க்கையை செழிப்பா மாத்தினீங்களே உங்களுக்கு முன்னாடி நிக்கிற நான் ஒன்றுக்குமே தகுதி இல்லாத என்னை ஒரு ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜில் படிக்கிறப்ப மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறப்ப ஒரு முறை சண்டே கிளாஸ் நடத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு விட்டாங்க அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்லணும்னு சொன்னாங்க ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்ல தெரியாமல் அவமானத்தோடு கஷ்டத்தோடு அந்த கதையை நான் சொல்ல போனேன் ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லை படிப்பில் எல்லாத்துலேயும் கோட்டை விட்டாச்சு எல்லாத்தையும் நம்ம விட்டு விலகி எல்லாமே நமக்கு தலைகீழ மாறிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை ஆனால் கர்த்தர் அவரால் செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை நிறைய இடத்துல பிரசங்கிக்க கூப்பிட்ற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கேன் நான் ஒரு கதை சொல்ல தெரியாத என்ன சண்டே கிளாஸில் கதை சொல்ல தெரியாது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கதையை சொல்ல தெரியாது ஆனால் கர்த்தர் உயர்த்தினார்னா அதை யாராலும் மாற்ற முடியாது நான் ஒரு முறை நான் யோசித்தேன் நான் திண்டிவனம் பகுதியில் ஒரு சில்ட்ரன்ஸ் கேம்பையே நடத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்த முதல் முறை அதை நான் யோசிக்கும் போது நான் இந்த நேரத்தில் அதை சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு ஒரு பெரிய மேடை அந்த மேடையில் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் உட்கார்ந்துருக்குறாங்க ஒரு மண்டலத்தினுடைய தலைமை போதகர் அவர் வந்து என்ன பண்ணார்னா எனக்கு சால்வை போத்தினார் அதுக்கு தகுதியே இல்லை சுத்தமாக எனக்கு கதை சொல்ல தெரியாது சின்ன பிள்ளைக்கு ஒரு கதை சொல்ல தெரியாது ஆனால் கர்த்தர் ஒரு மேடையில் கொண்டு போய் அமர வைத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அநேகருக்கு முன்னாடி உயர்த்தினதை நான் அன்னைக்கு அந்த அந்த சால்வ போட்டது எனக்கு அந்த அந்த பெருமை ஒரு பக்கம் வரல எனக்குள்ள உள்ள ஒரு ஒரு ஏக்கம் இருந்துச்சு ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாத என்னை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர வைக்கிறீங்களே தகுதி இல்லாத என்னை கொண்டு வந்து தகுதிப்படுத்துறீங்களே அவர் ஒரு நாளும் மனுஷன்லாம் வேற மாதிரி பார்ப்பான் மனுஷர்கள் வேற மாதிரி உங்களை பார்க்கலாம் ஆனால் கர்த்தர் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் எளியவனை சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறவர் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா உங்க திவ்ய கிருபை என்னை இதுவரைக்கும் நடத்தினதே உயிருள்ள நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே உயிர்
உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. தள்ளிட்டாலும் யாருமே உங்களை தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியல. எல்லாரும் உங்களை ஒதுக்குறாங்க, சொந்த பந்தம் ஒதுக்குது, நான் ரொம்ப நேசிக்கிறவங்க என்ன ஒதுக்குறாங்க. ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. இந்த சத்தத்தை, இந்த ஆடியோவை, இந்த வீடியோவில் நீங்க பாக்குறீங்களே, இதுதான் உண்மை. இயேசு உங்களை உயர்த்துவார். ஆமென். எல்லோராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லோராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினி, அன்பான தேவனே என்னை உயர்த்தினி. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, நான் வாழ்கின்ற உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே, செழிக்க வைத்ததே. நிறைய நாள் கண்ணீரோட இருந்தீங்கல்ல, எத்தனை நாள் நீங்க கண்ணீர் விட்டீங்களோ. நீங்க நினைக்கலாம், நான் அழுததை யார் பார்த்தாங்க, எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படி சொல்லி நினைக்கலாம். உங்க கண்ணீர் எல்லாம் கணக்குல இருக்கு. உங்க கண்ணீரை துருத்தில பிடிச்சு வச்சிருக்கிறாராம். அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அதற்கான பதிலையும் அவரே வைத்திருக்கிறார். தண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், தண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. உயிருள்ள நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாழ்க்கை, மனுஷன் பிறந்து வாழ்ந்து மரிக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. பிறப்பும் மரணமும் ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இடையில ஒரு வாழ்க்கை இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க நம்பிக்கை மறு ஜென்மம் ஒன்று இருக்கான், வேற மாதிரி பிறப்பாங்களாம். அப்படிலாம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஒரு மனுஷன் பிறந்தானா மரிச்சானா அவனுக்கு முடிஞ்சிச்சு, க்ளோஸ், அதோட சாப்டர் க்ளோஸ். உங்களுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறார், தெரியுமா? இந்த வாழ்க்கை, இந்த உடம்பு ஒரு வாடகைக்குள்ளே இருக்கு, ஒரு வாடகை வீட்டுக்குள்ளே இருக்கு. இதை ஒரு நாள் நம்ம காலி பண்ணி ஆகணும். ஓனர் வந்து காலி பண்ணுனா காலி பண்ணி ஆகணும் வீட்டை. யோசிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு வீட்டை காலி பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கஷ்டத்தோடு தான் போவோம். அதே போல் தான் இந்த உடம்பு விட்டு நம்ம ஒரு நாள் போக போகிறோம். ஆனால் சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஈவு, அதை நாங்கள் ஒரு நாள் வீணாக விட்டுறக்கூடாது. அந்த காலத்தில் இருந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றினாரே. இந்த இந்த அடியை எல்லாரும் சேர்ந்து கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஹல்லேலூயா. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. அந்தகாரமே
என் வாழ்க்கையானது விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். சொல்லுங்க, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். அர்ப்பணிப்பு, ஒரு அர்ப்பணிப்போடு இந்த அடியை பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவரே, நான் உங்களை உயர்த்துவேன், உங்களுக்காக தான் வாழுவேன், நாங்க உங்களுக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுவீங்களா? வாலிப தம்பிகளே, வாலிப தங்கச்சி, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை அது விலையேற பெற்றது, அதை நான் உலகத்துக்காக விட மாட்டேன், உலகத்துக்காக என் வாழ்க்கையை விட்டுற மாட்டேன். சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுக்காக நாங்க வாழுவோம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. உற்சாகமாய் சொல்லுங்க, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா? இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, இயேசுப்பா எங்க வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம் உங்களுக்குன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு வேணும். இன்னும் அநேகரை நீங்க ஆண்டவருக்காக திருப்ப உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, உலகத்துல எத்தனையோ நாட்கள் வேஸ்டா என் வாழ்க்கைய, நான் ஓடி ஓடி பார்த்துருக்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் ஓடி ஓடி பார்த்தேன், ஆனால் எல்லாமே கொஞ்ச நாள் வரைக்கும் தான். அர்ப்பணிக்கலை, அர்ப்பணிக்கலை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என்ன அர்ப்பணிக்கிறப்பா, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவே. நிச்சயமா ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். இன்னைக்கு அர்ப்பணிச்ச உங்க வாழ்க்கையை நிச்சயமாய் ஆண்டவர் உயர்த்த போகிறார். எத்தனை கண்கள் அதை பார்க்க போது தெரியுமா? என்னை இப்ப பார்த்துட்டு இருந்த போலவே கர்த்தர் உங்களையும் பார்க்க வைப்பார். நிச்சயமா அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க இருதயத்துல கையை வச்சு நல்ல ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோடு சொல்லுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்க இருதயத்தை ஆளணும்னு நினைக்கிறாரு. ஆவியானவர் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறாரு. உலகம் ஆளுகை செய்த இருதயத்தை ஆண்டவர் ஆளுகை செய்யணும்னு ஒப்பு கொடுப்பீங்களா? எந்த நிறைய பேர் என்ன ஆளுகை செஞ்சிட்டாங்கப்பா, தேவையில்லாத ஆட்கள்லாம் என் இருதயத்தை ஆளுகை செஞ்சிட்டாங்க. ஆண்டவர் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. அப்படியே அர்ப்பணிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையின்
நாள் நான் பெலனானே நான் பெலனானே நான் பெலனானே உம் தழும்புகளால் நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் பெலனானே நான் பெலனானே நான் பெலனானே இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே இருக்கிற இடத்துல அப்படியே சொல்லுவோம் இயேசுவே இயேசுவே கொண்டே உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனே நான் தீகைத்து போனே நான் தீகைத்து போனே உம் கிருபையினால் நான் சுகமா உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனே நான் தீகைத்து போனே நான் தீகைத்து அர்ப்பணிங்க நான் பிழைத்து கொண்டே உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே உம்மாவினால் நான் பிழைத்து கொண்டே உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே ஆமென் இயேசுவே 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 எல்லா இயேசுவே ஆமென் ஆண்டவரே இருக்கிற இடத்துல அப்படியே நல்லா கொஞ்ச நேரம் சொல்லுங்க. எங்க பலத்தினாலும் அல்ல, எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல. பைபிளை வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. அப்ப எப்படிதான் ஆகும்? ஒருவேளை என்னால முடியும், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட நல்ல படிப்பு இருக்கு, நான் நிறைய டிகிரி படிச்சிருக்கிறேன். போட்டுக்கோங்க, பத்திரிகையில போட்டுக்கோங்க, எல்லாத்துலயும் போட்டுக்கோங்க. அதனால பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. படிப்பு அதுவும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் பைபிள் சொல்லுது, என் பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல. நிறைய பேர் படித்து பைத்தியக்காரனாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் கிருபை தான், அவர் ஆவியினால தான் உங்களை நீங்கள் நடத்த முடியும். ஆனால் பைபிள் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினால் ஆகும் சொல்லி இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவர் பா சொல்லுங்க, இயேசுப்பா உங்க ஆவியினால என்ன நிரப்புங்க. கடைசி ஒரு நிமிஷம் கேளுங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே அப்படி அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, சொல்லுங்க, அர்ப்பணிங்க, சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம்
இயேசுவே உம்மாவினா நான் பிழைத்து கொண்டே உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே உம்மாவினா நான் பிழைத்து கொண்டே உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வே இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே ஆமென் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே இயேசுப்பா இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு தன்னுடைய வாயை திறந்து சொன்ன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துவீராக. அற்பமான பாத்திரத்தை ஆண்டவரே பலருக்கு முன்னாடி ஆண்டவரே பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீ தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, கிருபையினால் தாங்குங்க. இயேசுவின் மூலப்பிதாவே ஆமேன். தொடர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, அந்த அர்ப்பணிப்பு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தொடரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.